அடாடாடாடாடா ரமா, இந்த வெங்காய சாம்பாருக்காகவே உனக்கு நான் ஆயுசு முழுக்க அடிமையா இருப்பேன். இத பாருங்க, நீங்க வெட்டி விட வேண்டியவங்களை எல்லாம் வெட்டி விடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு அடிமையாயி வெங்காய சாம்பார்லயே உங்களை குளிப்பாட்டுறேன். இந்த பொம்பளைங்களை புகழ்ந்து பேசவே கூடாது, சுத்தி சுத்தி தம் பாயிண்ட்டுக்கே வருவாங்க. வெங்காய சாம்பாராது நாருது நாருது. இந்த இட்லி சாப்பிடுறீங்களா இல்ல இதுவும் நாருதா? பொண்டாட்டிக்கிட்ட அனாவசியமா வாய தரப்ப 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 தலையாட்டி பொம்மை. அம்மா மாமி அட்டட்டட்டா, கோழி கூவிட கூடாதே, கொள்ளடிக்கிற கூட்டம் வந்தாச்சு. உதுவா பேசுறிய, அவ காதல் விழ போகுது. விழாதுங்க, விடவே விடாது. ஏன்னா உங்களுக்கு காதே கிடையாதே, ஆண்டவா உங்களை காது இல்லாம படைச்சிட்டான். அந்த மூஞ்சிக்கு ரெண்டு பக்கம் தொன்ன மாதிரி பெருசா தொங்குதே, அது என்ன? அதான் காது. கேட்டாதாங்க அது காது. இது கேக் காது. இப்ப உங்களுக்கு மீசை இருக்கு, ஆனா வீரம் இருக்கா? வீரம் இருந்தாதாங்க அந்த மீசையால பிரயோஜனம். அதே மாதிரி கேட்டாதான் அந்த காதுங்களுக்கு பிரயோஜனம். இந்த இட்லி நாருது, எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். மரியாதையா சாப்பிடுறா? அம்மா, நம்ம சுருதி இருக்காளோ இல்லையோ, கொடுத்து வச்சவ பாரு. இப்பதான் பிளஸ் டூ பரீட்சை எழுத போற, அதுக்குள்ளேயும் பழிச்சுன்னு கல்யாணத்துக்கு வரன் வந்து நிக்கிறது. ஏண்டியம்மா, இப்ப என்னடி அவ கல்யாணத்துக்கு அவசரம்? இப்ப பார்த்தா நாளைக்கேவா முடிஞ்சிட போறது. கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். இப்ப பாக்குறோம், நடக்கிறப்ப நடக்கட்டுமே. சூப்பர் ஜாதகம்மா. என்ன, அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுங்க. மாமி பாருங்க, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு ஆள கடிச்ச கதையா உங்களை கைக்குள்ள போட்டுட்டா? அப்புறம் என்ன பேச முடியாதபடி ஏவாய அடைச்சுட்டா? இப்ப என் பொண்ணுக்கு வரன் பாக்க தாதா இதுக்கெல்லாம் யாரு? சு, ஏண்டி ஜாதகம் தானே கொண்டு வந்திருக்கா, கல்யாணமேவா பண்ணிட்டா? ஓஹோ, இந்த ஆத்துல ஒரு கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா? பேசாம என்ன தள்ளி வச்சுட்டு நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கையாவது உருப்படட்டும் சாமி. நான் ஏண்டி உன்னை தள்ளி வச்சுட்டு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? எப்ப நான் உன்னை தள்ளி வைக்கிறனோ அப்பவே என் வாழ்க்கை உருப்பிட்டுமே. மாமி, ஒரு சூப்பர் இடம், என் ஃப்ரெண்டோட பையன், எங்க வேலை பாக்குறான் கேளுங்க, சீட்டு கம்பெனில. ஐயோ, சத்தியமா இந்த மேடை வேண்டாங்க. இவர் ஃப்ரெண்டோட பையங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்பர் 1. சீட்டு கம்பெனில வேலை செய்யறாங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்பர் 2. மெயின் டிஸ்குவாலிஃபிகேஷனே ஜாதகத்தை இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்களே. அதான் ரமா ரமா, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சாமி படுத்து முன்னால வைமா. ஸ்ருதி ஸ்ருதிமா, இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த குப்பை தொட்டில கொட்டுமா? ஏண்டி, எங்க அம்மா ஜாதகத்தை கொண்டு போய் சாமி படத்துல வெய்யின்னு சொல்லும் போதுதான் குப்பையெல்லாம் கொண்டு கொட்டுமான்னு சொல்லுமா? பரவாயில்ல, உங்களுக்கு நான் சொன்னதை புரிஞ்சிருத்தா? அப்ப நிச்சயமா அதுங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். பாருங்க மாமி, சண்டை சச்சரவு பிக்கல் படங்கள் ஒண்ணும் வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நானும் பையனோட அப்பாவும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறோம், பக்கத்து பக்கத்து சீட்டு. புரிஞ்சுதா? பையன் அப்பாவும் டுபாக்கூர் தான். டுபாக்கூரா? என்னடி சொல்ற? இத பாருங்க, உங்க மாயவரம் மயூரநாதர், எங்க மன்னார் குடி ராஜகோபால் சாமி, ரெண்டு பேர் மேலே சத்தியமா சொல்றேன், உங்க அக்கா புருஷனுக்கு வாழ்நாளே வேலை வெட்டி கிடையாது. இவரோட சேர்ந்து அவர் வேலை பாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் வேலை இல்லைன்னு தானே அர்த்தம்? என்னடி பக்கத்து பக்கத்து சீட்டுன்னு சொல்றாரு? அதேதான், பார்க்ல பெஞ்சில பக்கத்து பக்கத்து சீட்டு, அதான் கல்யாண பரிசு தங்கவேல் மாதிரி. ரமா ரமா, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சாமி படத்து முன்னால வைக்க சொன்னடி. ஸ்ருதி ஸ்ருதி, அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில கொட்டச்சனடி. ஏண்டிமா, பையன் என்ன படிச்சிருக்கான்? என்னம்மா, காமராஜ நாடார் படிச்சாரா? அவர் இந்த நாட்டுக்கே முதல் மந்திரியா வரலையா? அவ்வளவு ஏன், உன் மாப்பிள்ள படிச்சாரா? அவர் முன்னுக்கு வரலையா? ஐயோ, எங்க வச்ச எங்க வச்ச? என்னடி தேற வச்சனே? அந்த அந்த அந்த, ஐயோ கிருஷ்ணா, என்ன விடுங்க, என்னைய நான் கொளுத்திக்க போறேன். எதுக்குடி? காமராஜ நாடார் உங்க அக்கா புருஷன் ஒண்ணா? அவர் குத்து விளக்கு, இந்த தீவட்டி, அவர் கோயில் கோபுரம், இது குட்டிச்சவரு. அடுத்தவன் கையில அஞ்சு காசு கூட எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற புண்ணியம் அவரு. அடுத்தவன் கையில அஞ்சு காசு கூட மிஞ்சவே கூடாதுன்னு நினைக்கிறது இந்த ஆளு. இப்ப என்னையே நான் கொளுத்திக்கிட்டு, அதுக்கு காரணம் உங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரன் தான் சொல்ல போறேன். ரெண்டு பேரையும் பிடிச்ச ஏழு வருஷம் உள்ள போடுவாங்கல்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல. காமராஜ நாடாரே இந்த ஆளையும் கம்பேர் பண்றதுக்கு ரெண்டு போய் ஏழு வருஷம் உள்ள இருக்க. என்னம்மா இது, நம்மளே பேசிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? சித்தேரு சிகாமணி சிகாமணி, இதோ வரேன்க்கா, கூப்பிடுறாங்க. இத பாருங்கோ, உங்களுக்கு தான் மண்டை இருக்குன்னு அங்க போய் அவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டைய மண்டைய ஆட்டினீங்க. மண்டைய பிடிங்கி மடி செஞ்சில வச்சுட்டு மன்னார் குடிக்கு போயிடுவேன். போங்கோ. கேக்குறேனே, தப்பா எடுத்துக்காத. மன்னார் குடியில எல்லா பொம்பளைங்களுமே இப்படிதான் இருப்பாங்களா? வடகண்ணா, வா 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 வா, உட்காச்சுக்கோ. இப்பதான் வந்தியா? எனக்கு தெரியாது. உனக்கு பல விஷயங்கள் தெரியாது, நீ குழந்தை, அப்ப உனக்கு ஏழு வயசு இருக்கும், எனக்கு பத்து வயசு.
பாண்டி பல்வும் கதை தானே ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இப்ப எதுக்கு அதுக்கு இல்லடா அப்ப ஆரம்பிச்ச நம்ம நெருக்கம் இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்தியோ இல்லையா இதோட நிக்கப்படாது இன்னும் தொடரணும் அதுக்காகத்தான் நானும் அத்தி பேரும் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஜாதகமா கொண்டு வந்திருக்கோம் பாரு நீ சும்மா மண்டைய மட்டும் ஆட்டினா போதும் மத்ததெல்லாம் நாங்க பாத்துப்போம் ரொம்ப சந்தோஷம் அக்கா எதுக்கு ரமா கிட்ட கொஞ்சம் கலந்துட்டு சொல்றேனே சிகாமணி உன் மண்டை நீ ஆட்ட போற இதுக்கு என்ன அவகிட்ட போய் ஒரு கேள்வி ரமா என்ன சான் பிரான்சிஸ்கோலயா இருக்கா சமய கட்டல தான் இருக்கா அதானே நானே கூப்பிடுறேன் கூப்பிடுங்க சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டரா ஐயோ ஐயோ எங்க நான் வந்துட்டேன் எங்க எங்க சனினே வீட்டுக்குள்ள வருதியா கால உடைக்கிறேன் கொன்னுடுறேன் உன்னை கொன்னுடுறேன் சிஸ்டர் சிஸ்டர் என் கண்ணுக்கு ஒரு அளவும் தெரியல எதை போய் இப்படி மாஞ்சி மாஞ்சி அடி கட்டை பண்ணிட்டு இருக்க கரப்பு 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 சிஸ்டர் கரப்பு வந்தா கல்யாணம் வரும்னு சொல்லுவாங்க அத போட்டு எதுக்கு அராஜமா அடிச்சிண்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கட்டும் நாம பாட்டுக்கு ஒரு பக்கம் கொண்டு பேசிட்டு போமே மாமி ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறா மாமி சொல்லுங்க இத பாருடிம்மா என் பேத்திக்கு ஒரு நல்ல வரனா என் மாப்பிளையும் என் பொண்ணும் கொண்டாந்துருக்கா அது விஷயமா என் பையனை உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கோம் உனக்கும் ஏதாவது அபிப்பிராயம் தோணித்துன்னா நீயும் சொல்லு என்னண்ணா உங்க அம்மா சொன்னது கேட்டலா கேட்டேன் உங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா தெரியலையே அவங்க சொன்னதுக்கு அர்த்தமே புரியலையா ஏண்டி இது என்ன மர்ம தேசம் ஓலைச்சு ஓடிய அர்த்தம் புரியாம போறதுக்கு ஓஹோ அப்ப அவங்களுக்கு நான் பதில் சொல்லலாமா சொல்ல என்ன சொன்னீங்க உங்க பேத்திக்கு உங்க பொண்ணும் உங்க மாப்பிளையும் நல்ல வரனா கொண்டு வந்திருக்காங்க அத பத்தி உங்க மகனோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க நானும் நடுவுல வந்து ஏதாவது அபிப்பிராயம் சொல்லலாம் அப்படித்தானே சொல்றேன் சொல்றேன் என் பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு இந்த வரன் வேண்டாம் இந்த வரன் வேண்டான்னு உடனே இவங்க வேற வரனை தேட ஆரம்பிச்சிடுவாங்க என் பொண்ணுக்கு இவங்க தேடுற எந்த வரனுமே வேண்டாம் இவங்க தேடினாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னா என் பொண்ணுக்கு கல்யாணமே வேண்டாம் என்ன ரமா ரமா உங்க அம்மா ஏன் பொண்ணு ஏன் பையன் ஏன் மாப்பிள்ள ஏன் பேத்தின்னு சொல்லும்போது மட்டும் பேசாம இருந்தீங்க நான் என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு ரெண்டே ரெண்டு தடவை சொன்னேன் உடனே உங்களுக்கு கோவம் வருதா இந்தடி முசப்புழுக்க நீ தனியா இருந்தா என் பேத்திய பெத்திருக்க முடியாதுடி ஏன் பையனை நீ கல்யாணம் பண்ணதுனாலதான் பெத்த அதானே இத பாரு உனக்காக ஒண்ணு எங்க அம்மா இந்த வீட்டுல இல்லடி அம்மா உன் பொண்ணுக்கு வேணா நீ அம்மாவா இருக்கலாம் உன் புருஷனுக்கு எங்க அம்மா தான் அம்மா அதனாலதான் இந்த வீட்டுல இருக்க ஆமா உன் புருஷன உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவுக்கு உன் புருஷன தெரியும் அதனால உன் பதில் உனக்கு தேவையில்லை டே சிகாமணி நீ சொல்லுடா இந்த கல்யாணத்தை பத்தி உன் முடிவு என்ன ஐயா ஐயா என்ன வித்யா நீ எதுக்கு அனாசம் உணர்ச்சிப்படுற ரமா யாரு நம்ம குழந்தை மாதிரி இந்த குஞ்சு மீச்சு கோழி சாவுவா இத பாருங்க உங்க நீங்க கோழின்னு சொல்லிக்கங்க சேவல்னு சொல்லிக்கங்க என்ன குஞ்சு குஞ்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் நீங்க என்ன சொன்னீங்க நீங்க எல்லாரும் இவருக்காக தான் இருக்கீங்க எனக்காக இல்ல உங்க எல்லாருக்கும் இவரதான் முன்னாடியே தெரியும் அதனால அவர்தான் பதில் சொல்லணும் இல்லையா அப்படி பார்த்தா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விட திண்ணல உட்காந்துருக்காரு மாமா அவர்தான் எனக்கு முன்னாடியே தெரியும் அவர்தான் வெள்ளையும் சொல்லையுமா எங்க வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்டாரு அவருக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து உள்ள கூட்டிட்டு வந்து கூடத்துல உட்கார வைங்க நீங்க எல்லாரும் உள்ள போங்க அவர்கிட்ட நான் என் பொண்ணை பத்தி பேசிக்கிறேன் என்ன என்ன வாங்க நம்ம ஆத்துக்கு போவோம் சமைச்சு வச்சிருக்கியா இல்ல இருந்து சாப்பிட்டு போறது என்ன அவசரம் ஏன்பா எழுதி நிக்கிறீங்க நான் உங்க பையன்பா உட்காருங்க எனக்கு பேர் வச்சதே நீங்க தான்ப்பா இப்ப எனக்கு சோறு வைக்கிறதே நீ தானப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து தானே தீரணும் அப்பா உள்ள ஒரு பெரிய யுத்தமே நடந்து உங்களுக்கு தெரியுமா சாதாரணமாவே நேத்துக்கு நியூஸ் நான் இன்னைக்கு படிக்கிறவன் உள்ள ஏதோ யுத்தம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன் அவசரப்படுவானே நாளைக்கு தெரிஞ்சுக்கலாமேனு விட்டுட்டேன் இதுக்கு நான் மொட்டை மாடிக்கே போலாம் மாதவா மனசு விட்டு சொல்றேன் எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் எங்க குடும்பத்துல யாரையுமே யாருக்குமே பிடிக்காது அவங்க இத்தனை நாள் எனக்கு சோறு போட்டதே அதிகம் அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு
இந்த நிலமேல நம்ம காதல அவங்க கிட்ட சொல்லி அவங்க உன்னை ஏத்திக்கிட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. காஷ்மீர் பிரச்சனை தீந்தாலும் தீரும், எங்க வீட்டு பிரச்சனை தீரவே தீராது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் கடைசி நாள் பரிட்சை எழுதுறேன், நீ அங்க வர, அங்கேருந்து நம்ம ரெண்டு பேரும் ஓடி போறோம். ஓகே டன். ஓகே. எங்க அம்மா, என் அக்கா, என் பொண்டாட்டி அவங்க மூணு பேருமே எங்க வீட்டு நடுக்கூடத்துல தான் வெடி வச்சாங்க. ஆனா என் பொண்ணோ என் வீட்டுக்கே வேட்டு வைக்க பார்த்துட்டா. அவங்க மூணு பேரால என்னோட மன நிம்மதி தான் போச்சு. ஆனா என் பொண்ணால குடும்ப மானமே போயிடுமோன்னு பயந்துட்டேன், அதான் ஓடி வந்துட்டேன். சிகாமணி, உன் குடும்பத்துக்கு ஏதரா மானம்னு கேட்க போறீங்க அதானே? உக்காருப்பா உக்கார். உன் குடும்பத்துல நடக்கிற சண்டைகளுக்கு பின்னாடி என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே. கொழாடியில சண்டை நடக்குதே, அதுக்கு ஏது சார் லாஜிக்கு? அந்த மாதிரிதான் யோசிச்சேன். என் பொண்ணு ஓடி போறதுக்கு பதிலா நான் ஓடி வந்துட்டேன். பிரச்சனைகளை நான் சுமக்கிறதுக்கு பதிலா அவங்கள சுமக்க வச்சுட்டேன். உன் பொண்ணு ஒருத்தனோட ஓடி போறதா இருந்தாலே அவனை பத்தி நீ விசாரிச்சியா? என் பக்கத்து வீட்டு பையன் தான், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பக்கத்து வீட்டு பையனா உடனடியா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? நல்லா தெரிஞ்சதுனால்தான் பண்ணி வைக்க முடியல. நீ சொல்றது எனக்கு புரியல. அவனுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்ல. அந்த பையனுடைய அம்மா ஒரு விதவையா? அப்பான்னு ஒருத்தர் இல்லாம பிறந்தவன் சார் அவன். ஐயோ, அது எல்லாத்தையும் விட பெரிய சிக்கலாச்சே. இடியாப்ப சிக்கல் சார். அந்த பையனோட அம்மா தனியா இருந்து ஒரு ஊரையே சமாளிப்பாங்க. எங்க ஏரியா இன்ஸ்பெக்டரே அவங்க ஜாக்கெட்டுக்குள்ள இல்ல பாக்கெட்டுக்குள்ள. நான் மட்டும் அந்த அம்மா கையில தனியா மாட்டினேன், என்ன நடுரோட்ல போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. இவ்வளவுக்கு அப்புறமும் சொல்றேன் சிகாமணி, நீ வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க கூடாது. தூக்கு மாட்டிட்டு செத்துருக்கணுங்கிறீங்களா? அது இல்லப்பா, பிரச்சனைகளை விட்டு நீ ஓடுறதால பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓடிடாது. நான் ஒரு மிடில் இன்கம் சார். நான் ஐஎஸ்டி இன்கம் குரூப். உன்னுடைய பிரச்சனைகளை என்னால சால்வ் பண்ண முடியும். விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டல, நீ போ சார். போப்பா. வரேன் சார். இவன் வீட்டுல நடக்கிற எந்த பிரச்சனையும் எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல, ஆனா அந்த பொண்ணு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சின்ன பொண்ணு, இவன் வேற வீட்டுல இல்ல. தப்பு தண்டா ஏதாவது நடந்துட்டா? அத்தனையும் நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. சில பேர் மனமோ அலை போல் புரளும், சில பேர் மனமோ மலை போல் திகழும். இது புரியாத புதிரானோ அறிவார் யாரோ? எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. பாலை எண்ணி பூனை ஒண்ணு இங்கே ஏங்குது, பச்சை கிளி தன்னை கவ்வ நேரம் பார்க்குது. கெண்டை ஒண்ணு கொக்கின் முன்னே இங்கே துள்ளுது, கொள்கை உள்ள கொக்கும் இங்கே சைவம் ஆகுது. காமன் உலகில் பறக்கும். எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா.
பொல்லாதவன் செல்லும் வழி முள்ளின் பாதைதான், பின்னாலதா செல்வோருக்கு என்றும் வாதைதா. நல்லோர் மனம் செல்லும் வழி முல்லை சோலைதா, தன்னாலதா வந்தே விடும் வெற்றி மாலைதா. மனிதன் மனதில் சலனம் இல்லா தெளிவும் இருக்கும். எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. சில பேர் மனமோ மலை போல் புரளும், சில பேர் மனமோ மலை போல் திகழும். இது புரியாத புதிர்தானோ அறிவார் யாரோ. எத்தனையோ நாடகங்கள் நடக்குதப்பா, அது அத்தனையும் ஆண்டவனின் வேலையப்பா. அம்மாடியோ காலம் வரும் காத்திரும்மா, அம்மாடியோ வேலை வரும் பொறுத்திரும்மா. கூப்பிட்டீங்களா சார்? சிகாமணி, உன் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு உன் மேலே எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் உன் வீட்டு பிரச்சனைகளுக்கு என்னால் ஒரு முடிவு காண முடியும். அதனால நீ என்ன செய்யற, உடனடியாக போய் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறேன். வைத்திகர் ஆஸ்பத்திரியா? சும்மா இருப்பா, நான் சொல்கிற ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறேன். உன் உடம்பெல்லாம் ரத்தம், பேண்டேஜ். நான் உன் உறவுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க வந்து உன்னை பார்க்குறாங்க. என்ன சார், அவங்களுக்கு பயந்து தான் நான் ஓடி வந்திருக்கேன், அவங்க கிட்டே என்ன மாட்டி விடுறேன்றீங்களே. நீ மாட்ட மாட்டேன், அவங்க கிட்டே இருந்து பாதுகாப்பா உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்யணும்? கை கால் இருக்குல்ல, அதை நல்லா நீட்டி படுத்துக்கலாம்மா. நிஜமாவே ஆஸ்பத்திரிக்கு போகணும் போல இருக்க. சாரி சாரி. பலாவுக்கு தோளிலே பலம், தென்னைக்கு மட்டையிலே பலம், வாழைக்கு பழமே பலம். இந்தியாவுக்கு யார் பலம், யார் பலம், யார் பலம்? வைரமுத்து வர்றேன். எனக்கு முன்னாடி நீ கோடம்பாக்கத்துல போய் பேர் எடுத்துட்ட, பின்னாடியே வர்ற மேன், பின்னாடியே வர்றேன். ஏஆர்ஆர். ஏண்டா சார், என்ன தைரியம் இருந்தா ஏஆர் ராமச்சந்திரங்கிற என் பேரை சுருக்கி ஏஆர்ஆர்னு கத்தி கூப்பிடுவேன்? நான் உங்களை கூப்பிடலீங்க சார், ஏஆர் ரகுமானத்தான் ஏஆர்ஆர்னு கூப்பிடுங்க சார். ஏஆர் ரகுமானா? அவரது கூப்பிட இல்லைங்க சார், நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் சார், படிக்கிற கேளுங்க. பலாவுக்கு தோல்ல பலா, தென்னைக்கு மட்டையில பலா, வாழைக்கு பழமே பலா. இந்தியாவுக்கு யார் பலா, யார் பலா, யார் பலா? எப்படிங்க சார்? சார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். இந்த பாட்டை ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் நம்ம சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவை சேர்த்து ஹரிகரணி லதா மங்கேஷ்கரை பாட வச்சு அந்த பாட்டை வந்து டீடெயில்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை நேராக நயாகரா நீர்வீழ்ச்சி தூக்கிட்டு போய் நம்ம கமலஹாசனை மாதிரி திச்சு நடிக்க வச்சா எப்படிங்க சார் இருக்கு? பார்க்கறது கம்பவுண்டர் வேலை. உனக்கு என்ன வைரமுத்து ஆகணும்னு நினைப்பா? ஏன் சார், ஒரு கண்டக்டர் ரஜினி ஆகலாம், ஒரு கம்பவுண்டர் வைரமுத்து ஆகக்கூடாதா? எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இப்போ சிகாமணின்னு ஒருத்தன் வருவான், அவன் வந்த உடனே அவன் உடம்பு பூரா சிவப்பு பெயிண்ட் அடித்து பேண்டேஜ் போட்டு அவனுக்கு ஃபுல்லாக கட்டு கட்டி கட்டில் படுக்க வை. அவனுக்கு என்னங்க? அவனுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரு நாடகம்தான்.